வண்டிவாளையம் டோர்னமெண்ட் 32 டீம்ஸு, இதில் செமிஃபைனலில் ஜிஎன்சிசி சத்தி யூசஸ் சிக்னேச்சர் எல்லாம் பாளையம் இருக்காங்க. பேட்டிங்கில் சிக்னேச்சர் எல்லாம் பாளையம். ஸ்ட்ரைக்கில் விக்கி, நான் ஸ்ட்ரைக்கில் ஸ்ரீ அண்ட் நவீன் ஓப்பன் தி அட்டாக். ஃபர்ஸ்ட் பால் ரிவர்ஸ் திரும்பியிருக்கார் பேட்டோட பாட்டம் ஹைட்ஸ். ஸ்ட்ரீட் ஆஃப் ஃபீல்டர் கையில் தான். தேர்ட் பால் நல்லா தொடங்கியிருக்காங்க ஜிஎன்சிசி. அகைன் ரிவர்ஸ் ஷாட், இந்த டைம் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காரு, ஃபீல்டை கிளியர் பண்ணியிருக்கு. பவுண்ட்ரி போகுமோன்னு சொல்லி பார்க்கலாம். நல்லா ஃபீல்டிங் அங்கே, ஃபீல்டிங்கில் திலீப் பவுண்டரி சேவ் பண்ணியிருக்காரு. 2 ரன்ஸ் ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. லைன் அண்ட் லென்த்தை நவீன் ஃபுல் டாஸாக வந்திருக்கு. நல்ல ஷாட், ஜஸ்ட் டைமிங் தான் பண்ணார் விக்கி. ஸ்கொயர் லெக்கில் அருமையான ஒரு 6 ரன்கள். அகைன் ஸ்கொயர் லெக்கில் தான் நல்ல ஷாட் கிளியர் பண்ணியிருக்காருங்க. இதுவும் 1 பிச்சில் போயிருக்கு. நல்ல தொடக்கம், ஃபர்ஸ்ட் பால் டாட் இருந்தாலும் அருமையாக ஆடிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 13 ரன், விக்கெட் ஏது இல்லை. சிக்னேச்சர் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா திலீப். ஸ்ரீதர் ஃபைன் லெக்கில் அடிக்கிறக்கான முயற்சி, ஹைட்டு போயிருக்கு பட் பவுண்ட்ரி போகலை, சிங்கிள் மட்டும்தான். எக்ஸலண்ட் பவுலிங், ஸ்டம்புக்கு பக்கத்தில் க்ளோஸில் போய் மிஸ் ஆகிருக்குங்க. லக்கி இருக்கு விக்கிக்கு. நல்ல பவுலிங் திலீப், கம்பேக் டவுன் தி கிரவுண்ட் புல் ஷாட்டுக்கான முயற்சி பட் லீடிங் எஜ் ஆயிருக்கு. டாப் ஏஜ் நேராக பவுலர் கையில் இறங்கியிருக்கு. நல்ல கேட்ச் திலீப், ஒரு காட்டன் போல்ட் எடுத்திருக்காரு. இங்கே அருமையாக ஆடிக்கிட்டு இருந்த விக்கி அவுட்டே இருக்காரு. ஒன் டவுன்லேயும் விக்கி தான். ஃபுல் டாஸ் யாருக்கிற்கான முயற்சி பட் லோ ஃபுல் டாஸாக வந்திருக்கு. லாங் ஆன்ல சிங்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. மிஸ்ஃபீல்டாங்க, பவுண்ட்ரி போயிருமா? பவுண்ட்ரி லைன் கிட்ட தான் இருந்தார் பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சிருக்காருங்க. 2 ரன்ஸ் அண்ட் ஸ்லோயர் பவுன்சர் வெயிட் பண்ணி அடித்தார் பேக்வுட் பஞ்ச். டீப் லெக் சைட் நல்ல ஃபீல்டிங் சேவ் பண்ணியிருக்காருங்க பவுண்ட்ரிய. 2 ரன்ஸ் அகெயின் ஸ்லோயர் 1 லைன் அண்ட் லென்த் சூப்பராக இருந்துச்சு. சிங்கிள் 2 ஓவருக்கு 20 ரன், 1 விக்கெட். பவுலிங்கில் ஸ்ரீகாந்த் எக்ஸலண்ட் டெலிவரி. ஸ்லோயர் 1 ஃபுல் டாஸ் மாதிரி இருந்துச்சு பட் ஃப்ளாட்டாக இறங்கியிருக்கு. சிங்கிள் இங்கே ஒரு ரன் அவுட், மிஸ்கம்யூனிகேஷன், தேவையில்லாத ரன் அவுட் இருந்தால் சொல்லலாம். விக்கி அவுட் ஆகிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, வெயிட் பண்ணி பேக் ஃபுட் பஞ்சில் அடிச்சிருக்காரு. கவர்ஸ் தலைக்கு மேலே பவுண்ட்ரி போயிருக்கு. நல்ல பேட்டிங் லெக் சைட், நல்ல ஷாட்டுங்க. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆடி இருக்காரு பட் ஃபீல்டு வச்சிருக்காங்க. அங்கே வச்சிருந்தாலும் பால் ஃப்ளாட்டாக 6 ரன்கள். நல்ல ஷாட் ஸ்ரீ, ஒரு 4 ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இந்த ஓவரில். அகைன் லெக் சைட் சரியாக கனெக்ஷன் இல்லை, ஆடி முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் தான் பால் வந்து முட்டுது. இருந்தாலும் சிங்கிள் மட்டும்தான். 3 ஓவருக்கு 33, ஒரு நல்ல ஸ்கோரில் இருக்காங்க. 2 விக்கெட் தான் போயிருக்கு. எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால் ஃபைன் லெக் அடி இருக்கான முயற்சி. இதுவும் டாட் பால், எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு. கெயின் இருக்கு, நேரம் உள்ள மூட்டி இருக்காரு பட் சரியாக கனெக்ஷன் இல்லை. நல்ல கேட்ச், அருமையான கேட்ச் சூர்யா ஃபீல்டிங்கில், அருமையான ஒரு கேட்சுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் எக்ஸலண்ட் டெலிவரி டாட் பால். 4 ஓவருக்கு 39, 3 விக்கெட். மறுபடியும் நவீனே அட்டாக்ல வந்திருக்காரு. ஸ்லோயர் 1 கட்டர் பால் டாட் அரௌண்ட்ஸ்டிக்ல இருந்து ஹைட்டு போயிருக்கு பட் கிளியர் பண்ணலை. ஒரு லீடிங் எஜ் மாதிரி தான் இருக்குது. 2 ஃபீல்டர் வராங்க. எகைன் மறுபடியும் சூர்யா கையில் விழுந்த கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. அருமையான வாய்ப்பை தவற விட்டுருக்காங்க. நல்ல பேட்டிங் வரவிட்டு ஒரு லேட் கட் ஸ்லைஸ் பண்ணி விட்டுருக்காரு. நேராக அங்கே ஃபீல்டர் கையில் தான் பட் அட்ஜஸ்ட் பண்ணி தடுத்திருக்காரு. சிங்கிள் யார்கர் லென்த் சூப்பரான பாலுங்க, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் டாட் பால்.
எக்ஸலன்ட் டெலிவரி. ஸ்லோயர் ஒன் கட்டர் பால். 5 ஓவருக்கு 41, 3 விக்கெட். லாஸ்ட் 3 ஓவர்ஸ் பவுலிங்கில் கோகுல் ஃபுல்லர் லென்த். சரி, கனெக்ஷன் இல்லை, இதுவும் லீடிங் ஏஜ் தான். அங்கே ஃபீல்டர் இருக்குது. இப்போ தான் பவுலிங் போட்ட போனார் நவீன். அவருக்கே ஒரு அருமையான கேட்ச் போயிருக்கு. எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா ஹரி ஸ்ட்ரைக்கில். இதுவும் சூப்பரான பாலுங்க, யார்கர் லென்த். பட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆடிருக்காரு ஸ்ட்ரெயிட்டாக ஃபீல்டர். கைலி ஆடிட்டு ஒரு ரிஸ்கி சிங்கிள், நல்லா கீப்பிங் இங்கே ரங்கசாமி. அருமையான எஃபோர்ட். பால் கொஞ்சம் வெளியில் வந்தாலும் அருமையாக பிடிச்சி அடிச்சிருக்காருங்க. குட் அம்பையர், க்ளோஸ் கால் தான், பட் நீட்டாக பார்த்து கொடுத்துருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, ஸ்லாட்லேயே போட்டு கொடுத்துட்டாரு. அடிச்சுட்டு நின்று பார்க்கலாம், சரியான தூரங்க, ஸ்கொயர் லெக் சைடில் ஸ்லாட் பால். அருமையான ஒரு ஷாட். இந்த ரெண்டு டீமுமே ஓரளவுக்கு இந்த ஏரியாவில் பெரிய டீம் தான். பட் எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால். ஹியூஜ் ஸ்கோர் செட் பண்ணி ஆகணும். 6 ஓவருக்கு 48, பேலன்ஸ் 2 ஓவர் தான் இருக்குது. அகைன் திலீப் அட்டாக்ல, எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால். அவுட்சைட் ஆஃப் தி ஸ்டம்ப் வித்து கொடுத்தாரு. நல்ல ஷாட், கிளீனாக ஹிட் பண்ணியிருக்காரு ஹரி. நல்லா பவுண்ட்ரிங்க, பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. சூப்பரான பால், நல்ல கம்பேக். ஸ்லோயர் ஒன் டாட் பால். ஃபுல்லாக ஸ்டெம்பை காட்டிட்டாருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி, ஃபுல் ஃபோர்ஸில் போட்டிருக்காரு. ஸ்டம்பில் பட்ட பால் நேராக போங்க, பவுலருக்கே போயிருக்குங்க. மிஸ் பண்ணியிருக்காரு, ஃபுல் டாஸ் பால் தான். பட் எக்ஸலண்ட் டெலிவரி, நல்ல ஃபாஸ்ட் பால். போனதுக்கப்புறம் தான் பேட்டை வந்துச்சு. ஃபஸ்ட் பாலே பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. அங்கே ஃபீல்டர் இருக்குது, இருந்தாலும் தாண்டி போயிருக்குங்க. இந்த ஓவரில் 2-6 வந்திருக்கு. 7 ஓவருக்கு 58, லாஸ்ட் ஓவர். ஒரு டீசன்ட் ஸ்கோரில் இருக்காங்க சிக்னேச்சர் எல்லப்பாளையம். ஃபஸ்ட் பால் ஸ்லோயர் ஒன், அட்ஜஸ்ட் பண்ணி ஆடியிருக்காரு சிங்கிள். எக்ஸலண்ட் டெலிவரி, இதுவும் ஸ்லோயர் ஒன் தான். வெயிட் பண்ணி ஆடியிருக்காரு லெக் சைடில். நல்ல பேட்டிங், சின்ன மிஸ் ஃபீல்டிங். 2 ரன்ஸ், சூப்பரான டெலிவரிங்க, டாட் பால். அகைன் சூப்பரான டெலிவரி, இதுவும் கட்டர் பால். அருமையாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு டவுன் தி கிரவுண்ட். சூப்பரான பாலுங்க இங்கே. ஸ்டம்பிட், நல்ல ஸ்டம்பிட். ரங்கசாமி லாஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு ஸ்டம்பிட்டில். 8 ஓவருக்கு 61 ரன். 62 அடிக்கணும், 48 பாலில் 62 ரன். ஜிஎன்சிசி அடித்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஸ்ட்ரைக்கில் சனோஜ், நான் ஸ்ட்ரைக்கில் ரங்கசாமி. சுரேஷ் ஓப்பன் தி அட்டாக் ஃபர்ஸ்ட் பால். எக்ஸலண்ட் டெலிவரி, ஸ்டார்ட் வித் டாட். நல்ல தொடக்கம், எக்ஸலண்ட். சூப்பரான பாலுங்க, ஸ்ட்ரெயிட் டு தி ஃபீல்டர், டாட் பால். ஃபுல் டாஸ் ஸ்லைஸ் பண்ணிட்டுருக்காரு, பட் அங்கே ஃபீல்டர் இருக்குது. நல்ல ரன்னிங், எங்கேயோ போட்டு மேலே ஏறி இருக்கு, பட் அதுக்கு ஹேண்டில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ராங்காக அப்பீல் பண்ணியிருக்காங்க. அம்பையரோட டிசிஷன் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். டிஸ்கஷன் போகுது, கையில் பட்டிருக்கா, ஹேண்டில் பட்டிருக்கா, லெக் பையா, எல்லா எங்களில் யோசிக்கணும். அம்பையரோட டிசிஷன் என்னவாக இருக்கும். நாட் அவுட் கொடுத்துருக்காருங்க. சர்வை ஆயிருக்காரு ரங்கசாமி. ஃபுல் டாஸ் பாட்டம் ஆஃப் தி பேட், நல்ல ஸ்லைஸ். பாயிண்டில் இருந்த ஃபீல்டரை தாண்டி இருக்கு. பவுண்ட்ரி போயிருக்குங்க, ஒரே பால், தவறான பால். அதில் 4 ரன் கிடச்சிருக்கு. பட் இருந்தாலும் நல்ல ஓவர் தான். 1 ஓவருக்கு 5 ரன் தான் கொடுத்துருக்காரு பவுலிங்கில் கார்த்திக். ஸ்லாட் பாலுங்க சனோஜ், சரியான ஷாட் டீப் மிட் விக்கெட்டில். எல்லாரும் நின்னே பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு அடிங்க. அடுத்த பால் எக்ஸலண்ட் டெலிவரி, அவுட் சைட் ஆஃப் தி ஸ்டம்ப், சூப்பராக போட்டிருக்காரு. இதுவும் சேம் பால், பட் ஃபுல் டாஸாக வந்திருக்கு. லைனை மிஸ் பண்ணியிருக்காருங்க, நல்ல பனிஷ்மெண்ட். மறுபடியும் அதே ஏரியாவில் டீப் மிட் விக்கெட்டில் 2வது மேக்ஸிமம். சனோஜ் ஆன் ஃபயர், ஆஃப் சைட் பவுன்சர் பால். இங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங்,
பட் இருந்தாலும் ரன்னு ஓடல, சிங்கிள் மட்டும்தான். லெக் சைட் பால் சரியாக கனெக்ஷன் இல்லை, ஒரு லீடிங் ஏஜ். ரங்கசாமி சர்வைவ் ஆகுவாரா? இல்லை, விக்கி அருமையான ஒரு கேட்ச், அவுட் ஆகியிருக்காருங்க ரங்கசாமி. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஓவருக்கு 18 ரன். பவுலிங்கில் செந்தில், நான் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. எக்ஸலண்ட் டெலிவரி, டாட் பால். லெக் சைட் பால் பேட்டில் பேக்கில் பட்டிருக்கு, பிடிச்சிருந்தாங்கன்னா இங்கே சனோஜ் அவுட் ஆகிருப்பார். சூர்யா ஸ்ட்ரைக்கில், ஃபுல்லார் லேந்த் ஆஃப் சைட், சரியான ட்ரில் பண்ணியிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க, பிடிக்கவே முடியாது, குயிக்காக பவுண்ட்ரி போயிருக்கு. அகைன் ஃபுல்லார் லேந்த், இந்த டைம் க்ளோஸாக முட்டிட்டாரு, சரியான ஷாட்டுங்க. ஸ்ட்ரெயிட்டாக அம்பையர் தலைக்கு மேலே ஒரு 6 ரன்கள். சூப்பரான ஷாட், எக்ஸலண்ட் டெலிவரி. இது சூப்பரான கம்பேக்கான பவுலிங். 3 ஓவருக்கு 31 ரன், ஒரு விக்கெட்டாக போயிருக்கு பவுலிங்கில் சுரேஷ். எக்ஸலண்ட் டெலிவரி, பட் சேஃபாக ஆடியிருக்காரு இங்கே சனோஜ். பால் லோவாக வந்துச்சு, அதையும் பார்த்து அருமையாக ஆடியிருக்காரு. சிங்கிள், ஷார்ட் பிச் பால், லெக் சைட், நல்ல ஷாட், ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு, பட் ஃப்ளாட்டாக ஒரு 6 ரன்கள். அருமையான அடி, சூர்யா அவரோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. சூப்பரான ஷாட்டுங்க, இதுவும் வரவிட்டு ஆடி இருக்காரு இங்கே அம்பையர் கிட்ட. பவுண்ட்ரியா? பவுண்ட்ரி போகல, பட் இருந்தாலும் இங்கே 2 ரன்ஸ். நோ பாலுங்க, பீமர் யூஸ் பண்ணியிருந்தாருன்னா பவுண்ட்ரி போயிருக்கும். பால் இருந்த ஃபாஸ்ட் ஆடல, நோ பால் ப்ளஸ் சிங்கிள் தான். ஃப்ரீ ஹிட் பால், சனோஜ் ஸ்ட்ரைக்கில், எக்ஸலண்ட் டெலிவரி, ஒரு லீடிங் ஏஜ். நோ பால் தான், ஒரு சிங்கிள், நல்ல பவுலிங். ஆர்க்கர் லென்த்துங்க, சரியான பால், இருந்தாலும் ஒரு குயிக் சிங்கிள். நல்ல ஷாட்டுங்க, சார்பிச் பால் நின்று வந்துச்சு, அழகாக ஆடி இருக்காரு சனோஜ். ஜஸ்ட் டைமிங் தான் பண்ணார், பியூர் டைமிங். ஒன் பிச் பவுண்ட்ரி. 4 ஓவருக்கு 48 ஆடியிருக்காங்க, ஒரு விக்கெட் தான் போயிருக்கு பவுலிங்கில் பிரவீன். லெக் சைட் பால், ஆல்ரெடி ஃபார்மில் இருக்காரு சூர்யா, அவருக்கு ஏற்ற மாதிரியே சார்பிச் பால் லெக் சைடில் அழகாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்ட்ரி ஆடியிருக்காரு. 52 ரன் ஆயிடுச்சு, இன்னொரு 10 ரன் அடிக்கணும். எக்ஸலண்ட் டெலிவரி, கொஞ்சம் லென்த் அட்ஜஸ்ட் பண்ணாரு, ஹைட்டு போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் இருக்கு. செந்தில் சூரிய வெளிச்ச கண்ணை கூசிருச்சுன்னு நினைக்கிறேன், கேட்சை தவற விட்டுருக்காங்க. சூர்யா சர்வைவ் ஆயிருக்காரு, 2 ரன்ஸ். எக்ஸலண்ட் டெலிவரி, நல்ல கம்பேக்குங்க, சிங்கிள். சூப்பரான டெலிவரி, டாட் பால். நல்ல ஷாட்டுங்க, சிங்கிளுக்காக ஆடினாரு, ஹைட்டு போயிருக்கு. ஃபீல்டிங் லஹாரி விக்கெட் எடுத்துருக்காருங்க, நல்ல கேட்ச் பிரவீன், அருமையான பவுலிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் திலீப் ஸ்ட்ரைக்கில், டீசென்ட்டான ஒரு ஸ்ட்ரோக், நல்ல சிங்கிள். சிக்ஸ் ரன்ஸ் டு வின், சாஃப்ட் டச், ஒரு சிங்கிள். 5 ரன்ஸ் தான் ஆடணும். சூப்பரான பாலுங்க, ஸ்லோயர் 1, நல்ல கட்டர் பால், ஃபாஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார், பட் எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காருங்க, தரமான பவுலிங். பட் ஒரு 2-3 ஓவருக்கு முன்னாடி இப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்திருக்கும், பட் சூர்யா சூப்பராக ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில், ஜஸ்ட் அவங்க ரொட்டேட் பண்ணாவே போதும், ஏன்னா 2 ஓவர் வெளியிலேயே இருக்குது. அது வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தில் ஸ்கூப்பில் ஒரு பவுண்ட்ரி திலீப். இந்த பவுண்ட்ரியோட ஜிஎன்சிசி வந்து ஜெயிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்சிசிக்கும்
5 PM தான் ஃபைனல் மேட்ச், வெயிட் பண்ணுங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம்.